இப்போ எங்கே அவன் ஹார்ட் அட்டாக்ல ஆஸ்பத்திரியில் இருக்கிறானா? அவனை கொண்டு போய் நேராக அப்போலோ அவளை சேருங்க. 75 நாளில் முடிச்சிடுவாங்க கதையை. கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள். உன் வீட்டில் உன் பொண்ணு செத்துருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? இதே வந்து அரசியல்வாதி வீட்டில் நடந்துருந்ததுன்னா 2 பஸ்ஸு எரிஞ்சிருக்கும், 1 லாரி எரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க வீட்டில் பூந்து அடி தடியில் அடிஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தை என்ன பிக்பாஸில் நடிச்சுது விமர்சனம் பண்ணுறதுக்கு? வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் லைட் எரியுது, எவன் அப்பம் விட்டுது? எங்கள் வரிப்பானாங்க. சாவுக்கு பேனர் வைக்கிறீங்க, பிறந்த நாளுக்கு பேனர் வைக்கிறீங்க, கல்யாணத்துக்கு பேனர் வைக்கிறேன். உன் வீட்டு கல்யாணத்துக்கு பேனர் ஏன் ரோட்டில் வைக்கிற? வெள்ளை சட்டை போட்டவனெலாம் காமராஜன் ஆகிட முடியாது. காந்தி பிறந்த நாள் கொண்டாடணும், இந்த தெருவில்ந்தான் அந்த தெருவில் பேனர் வைக்கணும். ஆனால் காந்தி பேனர் வச்சுட்டா போதாது, காந்தி மாதிரி நடந்துக்கிறீங்களா? நான் கொளுத்துறேன் பேனரை. ஆனால் எழுந்திரிக்கும் போதே யாரை மொழ மருதனம் பண்ணலாம், யாரை கேப் மருதனம் பண்ணலாம், யார் தாலியாக இருக்கலாம். நானும் விஜய் ரசிகர் தான், கமல் ரசிகர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரையும். இதுக்கு மேலே பேனர் வைக்காதீங்கடா ப்ளீஸ். நீங்கள் பேனர் மேலே ஏறி பால் ஊற்றும் போது உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கள். வணக்கங்க. அந்த குழந்தை பேனர் விழுந்து இறந்துருச்சு. இதை வந்து விமர்சனம் தான் பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்ல போகிறாங்களாம். என்னங்க ஆறுதல் சொல்லுவீங்க? ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு உக்காந்துட்ருக்காங்க தாய் தகப்பன், என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? அவங்க அப்பா சொல்கிறாரு இன்னொரு குழந்தைக்காக கூடாதுன்னு. இதே வந்து அரசியல்வாதி வீட்டில் நடந்துருந்ததுன்னா 2 பஸ்ஸு எரிஞ்சிருக்கும், 1 லாரி எரிஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க வீட்டில் பூந்து அடி தடியில் அறிஞ்சிருப்பாங்க. இதை வந்து வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறாங்களாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வச்சு விமர்சனம் பண்ணாதீங்க. இது விமர்சனம் பண்ணுற கதையே கிடையாது. நீங்கள் முடிவெடுங்க. இன்றைக்கி பேனர் வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுங்க, அது நியாயம். என்னமோ என்னமோ அவங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல், என்ன ஆறுதல் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். 10 லட்சரூபா கொடுப்பீங்களா? 25 லட்சரூபா கொடுப்பீங்களா? அவங்க அப்பாவே சம்பாரிச்சிருவாருங்க. புரியுதுங்களா? ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த குழந்தை வண்டியில் போகும்போது என்ன நினச்சிட்டு போச்சு அது தெரில. ஒரு செகண்டில் அது உயிர் எடுத்துட்டிங்களே. இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க? லாரிக்காரன் மோதனா. லாரிக்காரன் எதுக்கு மோதனா? அந்த பேனர் அந்த பொண்ணு மேலே விழுந்தது அந்த அவனுக்கு தெரியாது. பேனர் அடித்தவனே சீல் வைக்கிறீங்க, லாரிக்காரனை பிடிச்சி விசாரிக்கிறீங்க. பேனர் வச்சவனை இப்போ எங்கே அவன் ஹார்ட் அட்டாக்கில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறானா? அவனை கொண்டு போய் நேராக அப்போலோ அவளை சேருங்க. 75 நாளில் முடிச்சிடுவாங்க கதையை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரி எல்லாம் பப்ளிக்கில் வந்துடும். கத்துறேன் கத்துறேன்றீங்க. நாங்கள் என் பையன் சொல்லி அனுப்பினான்ம்மா, கெட்ட வார்த்தையே பேசாதம்மா. ஆனால் நான் சொன்னேன்டே, அவங்களெலாம் பேசுறதுக்கு டிக்ஷனரியிலேயே கிடையாது வார்த்தைகள். அந்த குழந்தை என்ன பிக்பாஸில் நடிச்சுது விமர்சனம் பண்ணுறதுக்கு? இல்லை நீயா நான் அவளை வந்து உக்காந்துக்குதா? சொல்லுங்கள். அந்த குழந்தை, அந்த குழந்தை டிக்டாக் கொடுத்துருக்குது, அதை பாருங்கள். அது என்ன அழகாக இருக்குது. ஒரே ஒரு பொண்ணை வச்சுருக்காங்களாம். ஒரு பொண்ணு என்னந்தா 10 பொண்ணு? ஏண்டா உங்கள் வீட்டில் இலை விழுந்தால் தான் இலவா? சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இலை விழுணும். இதே உங்கள் வீட்டில் விழுந்துருந்தாதானே என்ன பண்ணுவீங்க? பேனரை வச்சு அவன் வச்சான் முன்னாடி, இவன் வச்சான் முன்னாடி, இப்போ அரசியலில் வந்து எலெக்ஷன் டைமில் அவன் வச்சான் இவன் வச்சான்னு அதை அவங்கள பேச சொன்னாங்க. இன்றைக்கி என்ன முடிவு எடுக்கிறீங்க? அது எடுங்க, அது நியாயம். கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள். உன் வீட்டில் உன் பொண்ணு செத்துருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை உன் முள்ள செஞ்சதுன்னா என்ன பண்ணுவேன்? அதை செய். உனக்கு அந்த இடத்துல அப்போ கோபம் ரோஷம் மானம் ஈனெல்லாம் வருது இல்லை, அதை செய். என்னமோ அவன் அவன் அரசியலில் வச்சான் இவன் அரசியலில், இப்போ நடக்கிற விஷயத்த பேசுங்கடா. போன கதையை பேசுனீங்க, போன கதையை பேசுனீங்கன்னா அப்போலோ ஆஸ்பத்திரி கதையை பேசணும். அப்படி இல்லையா கரண்ட்டு எங்களை சொல்கிறீங்க? கரண்ட்டை கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு, தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள்? நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த முனையிலேருந்து அந்த தாம்பரம், வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் லைட் எரியுது, எவன் அப்பம் விட்டுது? எங்கள் வரிப்பானாங்க. நீங்கள் உட்காந்து சாப்பிட்றது சாப்பாடு உட்காந்து டேபிள் மேலே ஏசி ரூமில் உட்காந்து சாப்பாடு அள்ளி வாயில் வைக்கிறீங்க பார். எங்கள் உழைப்பு, எங்கள் வரிப்பணம். நீங்கள் தயவு செய்து அந்த தாய் அழுகுறாங்க பார். உண்மையிலே வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் நான், அந்த பெத்த தாய் வயிறு எரிஞ்சுது பார். நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன் வீட்டில் ஒரு சாவு விழுந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால்
புரியுதா? அந்த குழந்தை தாய் தகப்பனுங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு பொம்பளை புள்ளிய வச்சுட்டு எந்த அந்த மனநிலைமையில் உக்காந்துங்கன்னு ஆறுதலில் சொல்ல போகிறீங்க? என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? ஏம்மா போமா, அது போனது போச்சு, வந்தது வந்துச்சு, உன் வீட்டில் உந்த அப்படி சொல்லுவியா? ஆறுதல் சொல்கிற நேரமா இது? நீ என்ன செய்யணும்? அவன் வீட்டுக்கே போயிருக்கக்கூடாது. பேனர் வச்சவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அது நியாயம். என்னமோ மழுப்புறீங்க எல்லாத்துக்கும், அரசியலை நடத்துறீங்க. எதுக்கு பேனரு? நீ செத்துட்டியா உனக்கு பேனர் வைக்கிறதுக்கு, போஸ்டர் அடிக்கிறதுக்கு? சொல்லு, பொது ஆள் நாங்களே போஸ்டர் அடிக்கிறோம், செத்துட்டேன்னு சொல்லு நீங்களாம். அப்போ நாங்கள் பேனர் வைக்கிறோம், போஸ்டர் அடிக்கிறோம். அந்த பேனர் இதே வந்து அந்த வீடியோ வரலன்னா அதை எப்போ அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் என்ன, எனக்கு கோபம் வருது. ஏன்னா என் பின்னாடி காசு பணம் இல்லை, அரசியல் இல்லை, என்னோடய வயிற்று எரிச்சல். அந்த தாய்க்கும் தகுப்பனுக்கு தான் தெரியும் ஒரு புள்ளையை பறி கொடுத்தது. அது என்ன நினச்சி வளர்த்துருப்பாங்க? ஒவ்வொரு பொம்மையை காமிக்கிறாங்க, அது வச்சுருந்த பொம்மையை காமிக்கிறாங்க, அது ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க, வயிறு எரியுது. என்றைக்கு மறப்பாங்க? அவங்க சுடுகாட்டுக்கு போகிறப்ப தான் மறப்பாங்க அந்த குழந்தைய. அது என்ன ஒரு சிரிப்பு, அது என்ன ஒரு ஆக்டிவாக பண்ணுது. இந்த மாதிரி பண்ணுறீங்களே, மனுஷனாயா நீங்களாம்? ஆறுதல சொல்ல போகிறீங்க, ஆனால் ஒன்றும் ஆஸ்பத்திரியில் எதனா ஒன்றுனா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி எவனுக்கோ வருது ஹார்ட் அட்டாக் எல்லாம். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வரமாட்டாங்குது, என்ன பண்ணுறது? சரி, டிராஃபிக் ராமசாமி அந்த ஆளுக்கு தின்னவே சோறு கிடையாது. பாவம் அந்த ஆளுக்கு கத்துறான். எதுக்கு கத்துறான்? அவனுக்காக கத்துறான். பங்களா வேணா கத்துறான், கார் வேணா கத்துறான். அந்த கிழவன் அவனை வந்து லூஸுன்றீங்க, பைத்தகாரன்றீங்க, அவனை செருப்பால் அடிக்கிறீங்க. ஏன்? அவங்ககிட்ட பணம் இல்லை, ரெண்டாவது பின்னாடி அரசியல் இல்லை. சாக்கடை இருந்தால் அவன் தண்ணி கழுவிட்டு வந்திருப்பான். பாவம் வந்தால் ரோட்லேயும் தெருவுலேயும் உதவப்பட்டு சாவறான். ஏன்னா உண்மையை பேசக்கூடாதுப்பா, உண்மையே பேசவே கூடாது. போலிதனமான நடிப்பு, போலிதனமான பேச்சுகள் எல்லாம் இந்த மாதிரி பேசினோம்னா விமர்சனம் பண்ணுவாங்க, தோலை தட்டி கொடுப்பாங்க. நாங்கள்லாம் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. எங்கள் தெருவு பெருக்கணும்னா நாங்களே பெருக்கணும். நாங்கள் லைட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா அந்த லைட்டை மாற்றுறதுக்கு லோலோன்னு 6 மாதம் நடக்கணும். சாவுக்கு பேனர் வைக்கிறீங்க, பிறந்த நாளுக்கு பேனர் வைக்கிறீங்க, கல்யாணத்துக்கு பேனர் வைக்கிறேன். உன் வீட்டு கல்யாணத்துக்கு பேனர் ஏன் ரோட்டில் வைக்கிற? உன் வீட்டில் வச்சுக்கோ பேனரை, புரியுதா? பேனர் அடித்தவனே சீல் வச்சாச்சு. பேனர் வாங்கினவனை என்ன பண்ணுறது? பேனர் வந்து கம்பெனி வச்சு நடத்துகிறான். நீ அந்த பேனரை எதுக்கு வாங்குறன்னு உனக்கு தெரியுமா? ரோட்டில் கட்டுறதுக்கா? ரோடை நான் உங்கள் அப்பவுண்ட் ரோடா? இல்லை உங்கள் ஆத்தா சம்பாரிச்சதா? அறிவு இல்லை, கொஞ்சமாக சிந்திக்க மாட்டீங்க. ஏ மூலையே கிடையாதா உங்களுக்கு? இல்லை, எல்லாரையும் மொத்தமாக சொல்கிறேன் நான். எதுக்கு உங்களுக்கு பேனர்? உங்களோட விளம்பரம் தெரியாதா? நீ யாருன்னே தெரியாதா? பேனர் வச்சா தான் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒரு பேனர் வச்சுக்கிறாங்க, பர்ச திறன்னா செயின திறன்னா இவனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. அந்த மாதிரிலாம் இருக்குது கதை. என்ன அதோட என்ன ஒன்று செய்யுங்க, டெய்லி பேனர் வச்சு போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட, பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட மாட்டி வச்சுருங்க. திருட்டு மூஞ்சி பட்டது எல்லாம் இந்த பேனரில் பாருங்களேன், நல்லா எல்லாம் திருட்டு மூஞ்சி பட்டு போயிருக்கோம். எவனாவது யோகியவனாக இருப்பானே? சரி, வெள்ளை சட்டை வெள்ளை சட்டைன்னு போடுறீங்க. அந்த வெள்ளை சட்டையில் எவ்வளோ அழுக்கு இருக்குது தெரியுமா? நீளம் போட்டால் சோப் போட்டு கசக்கிட்டால் வெள்ளை சட்டை கிடையாது அது. அந்த வெள்ளை சட்டை போடுறதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? வெள்ளை சட்டை போட்டவனெலாம் காமராஜனாக ஆகிட முடியாது, புரியுதுங்களா? அதனால் வெள்ளை சட்டை போடும்போது அப்படி மாட்டுறீங்க பற்றியா ஸ்டிப்பாக, அந்த வெள்ளை சட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் மொதல். அதுக்கு முன்னே போட்டாங்க வெள்ளை சட்டை, எதுக்கு தெரியுமா? அதுக்கு உதாரணம் காமராஜர். காந்தி பிறந்த நாள் கொண்டாடணும், இந்த தெருவில்ந்து அந்த தெருவில் பேனர் வைக்கணும். ஆனால் காந்தி பேனர் வச்சுட்டா போதும், அது காந்தி மாதிரி நடந்துக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. அண்ணா பிறந்த நாள்னு இப்போ தான் என்ன எல்லாருக்கும் பாசம் அண்ணா மேலே வந்துடுது. எங்களுக்கெல்லாம் அண்ணா மேலே உண்மையிலேயே ஒரு சின்ன சின்ன போட்டாவது பர்சில் வச்சுருப்போம், நாங்கள் வீட்டிலே வச்சுருப்போம். எந்த டைரியை திறந்தாலும் அண்ணா, பெரியார்,
காந்தி, காமராஜர் எல்லார் ஃபோட்டோவும் இருக்கும். நீங்கள் வேணுன்னாக்கா பாக்கெட்டில் முன்னாடி சொருவிப்பீங்க. வானானா எங்கன்னா பறந்த மேலே கிடக்கும். நாங்கள் அப்படி வாழணும்னு நினைக்கல. முதல் காரணம் வெள்ளை சட்டை போடுறது என்ன அர்த்தம் ஒன்று சொல்லுங்கள். ஆமாங்க, மொல்லை மாதிரி கேப் மாதிரி முடிச்சாக்கி அயோகதனம் பண்ணுறவங்க தாங்க நாங்கள் வெள்ளை சட்டை போடுறோம். ஏன்னா காமராஜரை ஒதுக்கி வச்சிடலாம் பற்றியா. ஆனால் ஏந்திரிக்கும் போதே யாரை மொளை மாதிரி தானம் பண்ணலாம், யாரை கேப் மாதிரி தானம் பண்ணலாம், யாருக்கு தாலியாக இருக்கலாம், இதே சிந்தனையில் இருக்காதிங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க வளரணும். உன் பொண்ணை பொண்ணுக்கு அடிப்பட்டால் நீ என்ன பண்ணுவேன், அந்த செகண்ட் என்ன பண்ணுவேன். அந்த குழந்தைக்கு ஆம்புலன்ஸ் இல்லை, அந்த ரோடை தாண்டி தூக்கின்னு போதுங்க நாலு குழந்தைங்க. அந்த பதட்டம் உனக்கு இருக்கும் கண்டிப்பாக. எப்படி தெரியுமா, உன் பொண்ணு செத்தா உன் புள்ள செத்தா, உன் பொண்ணு செத்துச்சுன்னா உன் புள்ள செத்துச்சுன்னா உனக்கு இருக்கும்பா. அப்போ நீ என்ன பண்ணியிருப்ப அந்த வீட்டை. கஸ்தூரி மேடம் பேசுனாங்க, எங்களுக்கு வந்து அந்த ரூமில் உட்காந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு படிப்பும் கிடையாது, படிப்பு அறிவும் கிடையாது, நாங்கள் வந்து அந்த அளவுக்கு நாகரிகமாக பேசுகிறவங்களும் கிடையாது. ஏன்னா லோக்கல்லையே வளர்ந்து லோக்கல்லையே பிறந்து லோக்கல்லையே இது பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா. எங்களுக்கு எப்படி தெரியுமா, உடனேக்கு உடனே பேசணும், எதில் பக்கத்து விட்டுக்காரங்கிட்ட சண்டையா, உடனே உடனே. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுத்தா தான் காதில் கொயந்து இல்லைங்களா. அதனால் நான் கஸ்தூரி அம்மா சொன்னாங்க, அவங்க வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்னு. நடக்கணுன்றேன், எனக்கு ஒரு கண்ணு போனால் உனக்கு ரெண்டு கண்ணாவது போகணும்ல, அப்போ தான் நான் மற்றவங்களோட அருமை வழி தெரியும். அடிப்பட்டால் தாங்க வழி தெரியும். அந்த தகப்பன் அழும்போது உண்மையிலேயே தாயோட தகப்பனுக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும். அந்த தோல் மேலே போட்டு எப்படி ஆராட்டிருப்பார். அந்த தாய் அழுகுறாங்க, பேனரை கேட்பேன்னு என் கூட வர சொல்லுங்கள், அவங்களுக்கு தைரியம்தான். நான் கொளுத்துறேன் பேனரை, அவங்கள ஒன்றும் இல்லை, என் பின்னாடி நிற்க சொல்லுங்கள், நான் முன்னே நிற்கிறேன், வாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து கத்தி கத்தி சத்தம் போட்டு தான் நம்ம பேசணும் ஒழிய ஒன்றும் வேலைக்கு நடக்காது. இதுக்கு மேலே பேனர் வைக்காதீங்கடா ப்ளீஸ், தயவு செய்து. உன் வீட்டில் ஒரு பொணம் விழுற மாதிரி வைக்காத, அதுங்களும் காலேஜுக்கு போதுங்க, ஏன்னா காரில் போதுங்களா அதுங்க, இல்லை லாரி கூட மோதலாம், புரியுதுங்களா. பேனரு இது உன் வீட்டில் நடந்தால் என்ன பண்ணுவியோ அதை பண்ணு. இப்போ பண்ணு. உன் வீட்டில் நடந்தால் என்ன பண்ணுவ, இந்நேரம் உன் வீட்டை கொளுத்திருப்பல்ல, நாலு ரவுடிங்கில் விட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சிருப்பல்ல, உடம்பா சரியில்லை ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டியா, ஹார்ட் அட்டாக் வரல, நெஞ்சு படப்படன்னு இல்லை, தெரியுதுல்ல வலி வரும்போதே தெரியுத. குழந்தைய அள்ளி கொடுத்துட்டுக்குறாங்க செகண்டில், வீட்டில் சொல்லிட்டு போச்சு, என்ன சொல்லிட்டு போச்சோ தெரியல. அந்த குழந்தை அப்பா தெய்வமே வயிறு கலங்குது. அந்த அந்த சீன் அந்த பார்க்கும்போது இப்போ அந்த வீடியோ காமிக்கத்தோட தான் எல்லாருக்கும் தெரியுது. இதே இந்த வீடியோலாம் இல்லைன்னா நேரம் அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி 75 நாள் மறைச்சிட்ருப்பீங்க. சினிமா நடிகரோட ரசிகருங்களா, விஜய் தம்பி ஏற்கனவே சொல்லியிருக்காரு பேனர் வைக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஏற்கனவே பேனர்லேருந்து விழுந்த ஒரு பையன் இறந்துட்டான், அதுவும் பேனர் விஷயம்தான். அதை வந்து அப்படியே மூடியாச்சு, சுடு தண்ணி கொதிச்சிருந்தாலும் வெளியே வந்திருக்கோம். இது ஒன்றுமே இல்லாமல் கொதித்து அடங்கிடுச்சு. நான் வந்து இது என்ன ரசிகர்னால் இருக்க வேண்டியதுதான். விஜயாக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் எல்லா நடிகருக்கும் நடிகர் ரசிகர்களுக்கும் உங்கள் தாய் ஸ்தானத்திலேருந்து சொல்லிக்கிறது இதுதான். தயவு செய்து பாசத்தை வைங்க, அது பேர் பாசம் கிடையாது, புரியுதுங்களா. உங்களுக்கு உண்மையிலேயே ஹீரோன்னு யாருன்னு சொன்னால் உங்கள் அப்பா உங்கள் அம்மா தான். நீங்கள் பேனர் மேலே ஏறி பால் ஊற்றும்போது உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பாருங்கள். தயவுசெய்து ரசிகர் இருக்க வேண்டியதான். நானும் விஜய் ரசிகர் தான், கமல் ரசிகர் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரையும். அதனால் நான் போய் ரோட்டில் டான்ஸ் ஆட முடியாது, புரியுதுங்களா. அநாகரிகமான செயல், அன்பு வைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. பேனர் வச்சு மேலேருந்து விழணுன்னு அன்பு கிடையாது. நீ விழுந்து செத்து போயிட்ட, விஜய தம்பி வந்தார் ஆறுதல் சொன்னார், முடிஞ்சு போச்சு கதை. அஜித் தம்பி வந்தார் ஒரு சாவுக்கு,
வந்து ஆறுதல் சொன்னார், முடிஞ்சு போச்சு. அவங்க அவங்களோட சாப்டர் க்ளோஸ். இன்றைக்கி கஷ்டப்படுறது யார்? உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தம்பி, தங்கை, சித்தப்பா, பெரியப்பா, உங்கள் சொந்தங்கள் தான் உன்னை போட்டா வச்சு கொண்டாடினு இருப்பாங்க. என் பிள்ளை இதை செஞ்சான், அதை செஞ்சான், இப்படி பேசுவான், அப்படி பேசுவான்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே ரசிகர் இருக்க வேண்டியது தான். அதனால் தயவு செய்து ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, பேனர் போடாதீங்க. ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்காரு, விஜய் தம்பி சொல்லியிருக்காரு, பேனர் போடாதீங்கன்னு. தயவு செய்து பேனர் போடாதீங்க. கொஞ்சமாவது அதே மாதிரி நடிகர்களுக்கும் சொல்கிறேன், இளைஞர்கள் வராங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள். நீங்கள் வந்து படம், அது வந்து படத்தில் நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கீங்க. நாளைக்கு அவனை அடிக்கும் போது எந்த ஹீரோவும் வந்து காப்பாற்ற போகிறதில்ல, புரியுதுங்களா? நீங்களும் நல்லா கொஞ்சம், இது வந்து பொதுமக்கள், நீங்கள் நடிச்சுட்டு 3 மணி நேரம் நாங்கள் படம் பார்க்குறோம், ஏதோ பொழுதுபோக்கு நாங்கள் படம் பார்க்குறோம், புரியுதுங்களா? அதனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள பறி கொடுத்துட்டு தாய் தப்பா சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேந்துங்க. அந்த அந்த சீனில் வர ஏர் ஸ்டைலு, அதே மாதிரி அந்த ஏர் ஸ்டைலு, அந்த ட்ரெஸ் பண்ணிட்டா விஜய் ஆகிட மாட்டாங்க, ரஜினி ஆகிட மாட்டாங்க, கமலா ஆகிட மாட்டாங்க, ஒன்றாயிட மாட்டாங்க. ஆனால் அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, டேய் நம்மளால் தான் அவங்க ஹீரோன்னு, அதை புரிய மாட்டேன்து பசங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் படத்தில் சொல்லும்போது கூட அவங்களுக்கு புத்திமதி வர மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும். உண்மையிலேயே கேட்காத பசங்களாம் இல்லை, நீங்கள் வந்து 4 பேரை அடிப்பீங்க, 10 பேரை அடிப்பீங்க, ஆனால் 10 பேரையும் நீங்கள் அடிச்சுட்டு போயிடுவீங்க. அந்த 10 பேரும் உங்களை அடிக்கும் போது உங்களுக்கு அடியே படாது. ஒன்றும் இல்லை, நான் தொடப்பை கட்டி அடிச்சது என் பிள்ளைய அடித்தனாக்கா அவனுக்கு கீரல் கீரலாக இருக்கும். ஏன்னா அவனும் ஹீரோ தான், எனக்கு என் வீட்டுக்கே அவன் ஹீரோ. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு படம் எடுக்கும்போது கூட தயவு செய்து டைரக்டராக இருந்தாலும் சரி, நடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜ் இருக்கட்டும். நீங்கள் நல்லது நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே. விஜய் விஜய் தம்பியாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், ஆனால் நாட்டுக்கு செய்யணும் செய்யணுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணால் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஹீரோ, அதனால் ஏற்றுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நகை கடை திறக்கணாங்கன்னா ஹீரோயினியை தான் வந்து திறக்க சொல்கிறாங்க. ஏன் என்ன கூப்பிட சொல்லுங்களாம், ஏன்னா அங்கே வியாபாரம் ஓடாது, பப்ளிக் கிடையாது. நான் அவங்க தான் ஃபுல் பப்ளிக். அவங்க ஸ்டாருங்களை கூப்பிடுவாங்க நகை கடையை திறக்கிறதுக்கு, ஏன்னா நாங்கள் வந்து விளம்பரம் கிடையாது. சரி, தயவு செய்து உங்களுக்கு எல்லாருக்கும், சினிமா நடிகர்களுக்கும் சரி, தயவு செய்து ஒரு பிரச்சனையை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு காணுங்க. வணக்கம்.